90s kids in varam en kalyanam.in registration fees ₹375 mattume sir vanakkam sir vanakkam vanakkam sir உலகெங்கிலும் வாழும் ரோஜா கம்யூனிட்டி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நாம வழக்கம் போல இந்த வாரத்துக்காக அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பாபு சார் அவர்களை சந்திக்க போறோம். பாபு சார் அவர்களுடைய ப்ரிடிக்ஷன் கணிப்பு அத்தனையும் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த வாரம் கணித சிலவற்றுள் இன்று கூட ஒரு கப்பல் எரிந்துவிட்டது உங்களுக்கே தெரியும். அதே போல பல நாடுகளில் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. கொரோனாவால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டு விட்டதாக மக்கள் வெகுந்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் செய்திகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் ஜீவநாடி ஜோதிடர் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் பல விஷயங்களை அவர் சொன்னது நடந்திருக்கு. அதையெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அவையெல்லாம் வெளியில் சொன்னால் இதற்காகவா இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று நினைப்பார்கள் என்பதற்காக நாம் அதையெல்லாம் சொல்லவில்லை. எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி. அதே போல் நம்முடைய சீனா இந்தியா பார்டர் எல்லைகளில் இருக்கின்ற பதற்றத்தையும் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கடந்த வாரம் கூட பதற்றம் கொஞ்சம் அதிகமாகவும் பின்பு தணியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பல பிரிடிக்ஷனை அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு என்ன சொல்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் அவரை சந்தித்து அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நம்முடைய நேயர்கள் எல்லாம் உங்களுக்காக சார் எல்லா நேயர்களும் நம்ம நேயர்களுக்கும் எல்லாரும் உலக மக்களுக்கும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மொழி மக்களுக்கும் அது இல்லாமல் நம்ம மக்களுக்கும் புது புது ஆளுங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் அகஸ்தியர் அகஸ்தியர் தான் இந்த உலகமே. அவருக்கோசம் தான் அவர் தான் இவ்வளோ பண்ணியிருக்கார். இவ்வளவும் சொல்லியிருக்கார். இன்னும் இவ்வளவும் நடந்துன்னு இருக்குது. இன்னும் என்னென்ன சொல்கிறாரு அவருக்கு தான் தெரியும். எல்லாமே அகஸ்தியர் வழி பண்ணுறாரு. அதுதான் என்னோட திரும்பப்பும் படிச்சிடும் எல்லா அகஸ்தியர்கிட்ட கேட்டு. ஓகே சார். உணவு ஏற்றம் காய்கறிகள் ஏற்றங்கள்லாம் இப்போ வரப்போகுது. இருந்தாலும் அரசாங்கங்கள் அது ரொம்ப கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் அதை மாற்ற முடியாது. அதுக்கான வழிகள் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே என்ன வர்த்தகங்கள் அதாவது வணிபங்கள் இந்த வர்த்தகங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப ஏறப்போகுது. இந்த வர்த்தகங்களில் வந்து அதுவும் இந்த 2 மாதம் மக்கள் வந்து ரொம்ப போராட்டத்தை மக்கள் இல்லை உலக நாடுகள் எல்லாமே ஒவ்வொரு நாடுமே சில போராட்டத்தை பார்க்க போகுது. ஒவ்வொரு நாட்டிலுமே சில போராட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த மாதம் எண்ணெயோட விலை வந்து அதிகமாக ஏறப்போகுது. அதோட விலை வந்து நம்ம நினைக்க முடியாது. ஒரு மடங்கு அளவு ஏறி அப்புறமா குறையும். அந்த அளவுக்கு ஏறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அடுத்த மாதம் எண்ணெய் வந்து பயங்கரமாக ஏறும். அதுதான் டீசல் பெட்ரோல். அதுதான் அடுத்த மாதம் வந்து அந்த அளவுக்கு ஏறக்கூடிய ஒரு நிலைமை பார்க்க போகிறோம். என்னால வெளிநாட்டில் பொருளாதாரம் விழுந்துடும்.
இதனால் அந்த டாலர் மதிப்பெல்லாம் கொஞ்சம் குறையலாம். அவங்க வழியில் வந்து ரொம்ப குறைகள் ஏற்பட போகுது. அதே நேரத்தில் அந்த ஈரோப் கண்டிலே வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் வரப்போகுது. அதனால் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் சீனாலையும் சண்டை கோசம் ரொம்ப வரப்போகிறாங்க, ரொம்ப கிட்ட நெருங்கி அதுக்கு வர சமாதானமாகும். ரொம்ப ஒரு கிட்ட இப்போ வந்து ஒரு குருஷியல், அதாவது இந்த பீரியட் வந்து ரொம்ப கிட்ட வந்து அதுக்கப்புறமா நல்லாயிடும், அதுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. சொல்கிறாரு, இந்த மாதம் வந்து மழை இருக்குது, அதே நேரத்தில் வந்து காற்று அதிகமாக வீசும். காற்று நமக்கு சொல்ல முடியாத காற்று வீசக்கூடிய ஒரு நிலமை இருக்குது. இருந்தாலும் சில அணைகள்லாம் நரம்பதை பார்ப்போம், சில அலைகள் தானாகவே தண்ணி வந்து வழுவி ஓடுறதையும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலமையும் இருக்குது. தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பரவலாக இருக்கும். அதே மாதிரி வந்து கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடும் ரொம்ப பரவலாக இருக்கும். வெளிநாட்டில் ஒரு பெரிய அடுக்குமாடியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடம், அதில் வந்து தீபத்தி எரிய போது அந்த நிலமை வந்து இப்போ நடக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு மிக உயரமான ஒரு சிலை, அதுலேயும் ஒரு துண்டு எங்கேயோ உடைய போகுது. அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு சிலையை உடைச்சிட்டாங்க, ஒன்னோட ஒரு சிலையும் ஒரு துண்டு உடைய போகுது. வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்டில், அது மூலிமா நம்ம நாட்டிலே வட மாநிலத்தில் ஒரு பெரிய மாநிலம் ஒரு வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குது. ஒரு வெள்ளம் வந்து ரொம்ப அங்கே அடிக்கக்கூடிய ஒரு நிலமை வரும். அதனால் தமிழ்நாட்டிலேயே மழைகள் இருக்குது, தமிழ்நாட்டிலேயே நல்ல பரவலான வழிகள் நமக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கலகலப்பு இருக்கு, அரசியல் வந்து சண்டைகள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து வட மாநிலத்தில் வந்து பெரிய சண்டைகள் ஏற்பட போகுது. அரசியல் பெரிய சண்டைகளை ஏற்படுறத நம்ம பார்ப்போம். நீங்கள்
வெளிநாட்டிலையும் சரி நம்ம நாட்டிலையும் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு என்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட போகுது, அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஏற்பட போகுது. அதனால் பெரிய சண்டைகள், பெரிய குழப்பங்கள், மக்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திப்பாங்க. அந்த ஒரு நிலைமை இந்த 2 மாதத்துக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் மாதம்தான் எல்லாமே அமைதியாகும். ஓரளவுக்கு 11ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் தெளிவான வழியை பார்க்கலாம். திருவா கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதில் வந்து சில இதெல்லாம் பற்றிக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டில் ஒரு மின்னல் போல் ஒரு காடு ரொம்ப எரிய போகுது. ஒரு காட்டோட ஒரு இது வந்து ரொம்ப வந்து எரிய போகுது. அதை அணைப்பாங்க, ஆனால் ரொம்ப எரிய போகிறத பார்க்க போகிறோம். ஒரு சீன காரணக்கோ வெள்ளைக்காரனுக்கோ ஒரு வெள்ளையனாக இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு பிரச்சனையை குழப்பமாக்கிட போகிறாங்க. அவங்க ஒரு பெரிய பிரச்சனை எழுப்ப போகிறாங்க. அவனை வந்து சில இதெல்லாம் கட்டணும், சில இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்க போது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேப்பரில் படிக்க போகிறோம். சார், இப்போ ரொம்ப அதிகமாக இந்தியாவில் வந்து கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் போயினே தான் இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. 2021 4ஆம் மாதம் நான் ஏற்கனவே படித்தது தான், அது அப்போ தான் குறையும். அப்போ தான் அதுக்கான வழி கிடச்சிரும். உலகம் முழுவதுமே பரவலாக குறைஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது பாதிப்பு இருக்குது இல்லையோ, மக்கள் விழிப்புணர்வாக இருக்க தான் நல்லது. எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க, போங்க, பழகுங்க, எல்லா இடமும் சுற்றுங்க, ஆனால் விழிப்புணர்வாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மாட்டிக்கணும், என்னென்ன பண்ணமோ அது பண்ணினே இருங்க. அந்த டேட் வந்தப்புறமா எல்லாத்தையும் கட்டிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் குறையும் இந்த மாதம், அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் ஏறும். ஆனால் வாங்கினவங்க வந்து வாங்குங்க, அது பிரச்சனை கிடையாது. அதில் போகிறதுனால நல்ல பலன் தான் வரும். ஸோ என்ன ரேட்டும் பார்க்க வேணாம், வாங்கினே இருங்க. பின்னாடி வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்குன்றார். ஷேர் மார்க்கெட் நல்லா வரும். இந்த மாதம் கடைசியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்கப்புறம் வழி வரும். 11ஆம் மாதத்துலேருந்து கவலை இல்லை, நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சொல்லுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரோஜா டி நேயர்களுக்கும் பார்க்குற அனைத்து மக்களுக்கும் என் நேயர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.